रामाञ्जलेयपात्रं वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रसठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामहाम् अखिलभुवनरक्षासाधरायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे. எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்ரயத்துக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் கத்தியத்ரய பாஷ்யம் சாதித்தார். பல விஷயங்களை கொட்டியிருக்கார். அதில் கத்தியத்ரய பாஷ்யத்தில் ஒரு ஒரு வரியாக எடுத்து ஒரு ஒரு வாக்கியமாக எடுத்து அது கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா அநேக அர்த்தங்கள் புரியும். விஸ்தாரமாக எழுதினோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் சுவாமி தேசிகன் எதுவுமே சுருக்கமாக தான் எழுதுவார், எங்கேயுமே ரொம்ப விஸ்தாரமாக எழுத மாட்டார். சுருக்கமாக எழுதினா புரியுமா அப்படிங்கிற அளவில் எவ்வளோ சொன்னால் புரியுமோ அவ்வளோ மாத்திரம் எழுதுவார். நிறையா எழுதணும் அப்படின்னா அந்த காலத்தில் அதுக்கான சிரமங்கள்லாம் நிறையா உண்டு. ஆனால் கத்தியத்ரயத்தில் ஒரு ஒரு பதமும் ஒரு ஒரு அக்ஷரமும் எடுத்து அதுக்கான விசேஷ அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் சாதிக்கிறார். துவயமந்திரத்தினுடைய வியாக்கியானமாக இந்த கத்தியம் வந்திருக்குங்கிறத முதல்லையே பார்த்தோம். அதில் முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம், அதனுடைய வியாக்கியானத்தில் ஒரு உதாரணம் பார்க்கணும்னா எம்பெருமானுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது அனந்த கல்யாண குணகன அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய குணங்களை எங்கெங்கே சொல்கிறோம் அதெல்லாம் அதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் இருக்குது. ஒரு ஒரு குணத்துக்கும் சத்தியகாமா சத்திய சங்கல்பா பரபிரம்மபூதா புருஷோத்தமா மகாவிபூதே சீமன் நாராயணா ஸ்ரீ வைகுண்டநாதா அப்படின்னு இதெல்லாம் திருநாமங்கள். இந்த திருநாமங்களை சொல்லும்போது அதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு அடுத்து விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி குணங்களை சொல்லும்போது ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மாத்தவ ஆர்தவ சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாத்யசங்கேய கல்யாண குணகணோக மகார்ணவான் சாதிக்கிறார். இங்கே ஹௌசல்யம் வாத்சல்யம் மாத்தவம் மாத்தவம் சௌஹார்த்தம் சாமியம்னு ஒரு ஒரு குணத்துக்கும் எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். அந்த குணத்துக்கு என்ன அர்த்தம், அந்த குணம் எந்த இடத்துல பிரகாசமாக இருக்குது பகவானுடைய அவதாரங்களில், அதெல்லாம் கூட சொல்கிற வழக்கம். சுருக்கமாக ஒரு வரி தான் சொல்வார், ஆனால் அதுக்குள்ளே பல கதைகள் சொல்ல வேண்டியிருக்கும், பல அனுபவங்கள் இருக்கும். ஆக பார்க்கறதுக்கு சுருக்கமான வியாக்கியானமாக இருந்தாலும் அனுபவ ரீதியிலையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் போதும் ரொம்ப விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் என்று சொல்லணும். இதை அதிலிருந்து இப்போ திருநாமங்களை அமைக்கும்போது தேசிக சஹஸ்ரநாமத்தில் சில முக்கியமான சில திருநாமங்கள் மாத்திரம்தான் அமைக்கிற கணக்குடி பார்த்தோம்னா தேசியனுடைய கத்திகள் ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு சஹஸ்ரநாமம் பண்ணணும். அதில் இருக்க விஷயங்களை சொல்லி வச்சு தானே சஹஸ்ரநாமம் பண்ணுற. அப்போ கத்தியத்ரயத்தில் தேசியன் சாதித்த விஷயங்கள் அப்படின்னா அது ஒரு சஹஸ்ரநாமம் வரும், அதை வச்சு தேசியனுக்கு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியும். கீதா பாஷ்யத்தினுடைய தாத்பரிய சந்திரிகளை தேசியன் சாதித்த விஷயங்கள் அப்படின்னு வச்சு பார்த்தால் அதை வச்சு ஒரு சஹஸ்ரநாமம் சொல்லலாம்னு வரும். அந்த மாதிரி அநேக விஷயங்களை சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார். இதில் குறிப்பான சில விஷயங்களை மாத்திரம் எடுத்து சாதிக்கிறார் இப்போ திருநாமங்களில்.
503வது திருநாமம் வரைக்கும் நம்ம பார்த்தது பஞ்ச ஆயுதங்கள், சரணாகதிக்கு வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம். 504 வரைக்கும் ஆயாச்சு. இப்போ 505வது திருநாமத்திலிருந்து ஆகணும். கத்யோக்த பிதிருமாத்ராதி யாக நிர்வாக கோவிதா அகிருத்தியகரண கிருத்தியாகரண அபசாராதி விசேஷவித் பக்தாபசாரவித் பாபசக்திபேத நிரூபக ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகாரவித் வர்த்தமான பவிஷ்யத் காம்ய க்ஷமார்த்தன யுக்திவித் ஆரம்பிச்சு திருநாமங்கள். 505வது திருநாமம் கத்யோக்த பிதிருமாத்ராதித்யாக நிர்வாக கோவிதா. கத்தியத்தில் சொல்லப்பட்ட விஷயம் பிதா மாதா முதலியவர்களை எல்லாம் விட்டுவிடலாம் அப்படிங்கிற விஷயம். அதை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் என்ன அர்த்தம், நிர்வாகம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம். பிதாவையும் மாதாவையும் எல்லாரையும் விட்டுட்டு பகவானுடைய திருவடியை சரணாகதி பண்றேன் என்று ஒரு விஷயம் கத்தியத்தில் வரும். பிதரம் மாதரம் தாதான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வ தர்மாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் விபோ என்று சாதிக்கிறார். இது பாஞ்சராத்திர சம்ஹிதையிலேருந்து எடுத்த ஸ்லோகம், ரெண்டு ஸ்லோகம் இது. லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் விபோ. லோகத்தையெல்லாம் அளந்த தாண்டி அளந்த உன்னுடைய திருவடியை நான் சரணமாக பற்றி இருக்கிறேன் அர்த்தம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்ற. பிதரம் மாதரம் தாரான் அம்மா அப்பா, தாரான்னா பத்தினி, எல்லாரையும் விட்டுட்டேன். புத்திரான் பந்தூன் சகீன் குருன்னு என்னுடைய புத்திரர்கள், இன்னும் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய குருக்கள், எனக்கு விஷயத்தை சொல்லி கொடுத்தவர்கள், ஞானத்தை கொடுத்தவர்கள், இவர்களையும் விட்டாச்சு. ரத்னானி தன தானியானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச ரத்னங்கள், எனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், தனதானியங்கள், நிலபுலன்கள், வீடு வாசல்கள், இதையும் விட்டுட்டேன். சர்வ தர்மாம்ச்ச சந்தியஜ சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான் தர்மங்கள் எல்லாத்தையுமே விட்டாச்சு. காமம் அப்படின்னா ஆசைப்படக்கூடிய விஷயம், இது வேணும் அது வேணும்னு என்னென்ன ஆசைப்படக்கூடிய விஷயமோ அதெல்லாமும் விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்டு லோக விக்ராந்த சரணோ சரணம் தே விரதம் விபோ, உலகமளந்த உன்னுடைய திருவடியில் நான் சரணாகதி செய்கிறேன் என்ன அர்த்தம். விபோன்னு பகவானை கூட்டு சரணாகதி செய்கிற ஒரு அழகான ஸ்லோகம் இது. இதில் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு ஒன்று ஒன்றா சொல்கிற என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டான்னா, எனக்கு பிரியமானதையும் விட்டுட்டேன், எனக்கு ஹிதமானதையும் விட்டாச்சு. எனக்கு பிரியமானது எதுன்னு கேட்டான்னா, என்னுடைய மனைவி மக்கள் இவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அவர்களையும் விட்டாச்சு. ஹிதமானது எது அப்படின்னு கேட்டால், என்னுடைய குரு, அப்புறம் என்னுடைய நிலம் வீடு முதலானதெல்லாம் எனக்கு நல்லது செய்யும், என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய சொத்து தானே அதெல்லாம், இதெல்லாம் ஹிதமானது. பிரியமானதையும் விட்டுட்டேன், ஹிதமானதையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற. நல்லதுங்கிறதுக்காவது அதை வச்சுக்கலாம் முடியும், வீடு வாசல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்பட முடியும். மித்திரர்களையும் விட்டாச்சு, சுகிருத்துகளையும் விட்டாச்சு. பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச அப்படின்னு விபீஷணன் சொல்றார் ராமாயணத்தில். சரணாகதி பண்ணிச்சு இதே தான் சொல்றார் அவர். பரித்தெக்தா மயா லங்கா, லங்கையை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னார். சரணாகதி பண்ண போற பெருமாள் கிட்ட லங்கையை நன்னா விட்டுட்டு வந்துட்டேன்னா பரித்தெக்தான்னு சொல்லியிருக்காங்க. பரின்னு ஒன்று சொல்லியிருக்கார், வெறுமை விட்டேன்னு இல்லை, இனிமே நன்னாவே விட்டுட்டேன். நன்னா விட்டுட்டேன்னா அர்த்தம் கேட்டான், இனிமே அங்கே போக மாட்டேன்னு அர்த்தம். ஏதோ பெயருக்கானா விட்டுட்டேன்னு சொல்றதுக்காக இல்லை, இனிமேல் நீரே அனுப்பிச்சா கூட நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற தேசிகர். இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச, இனிமே லங்கையிலே ஏதாவது பெயரை சொல்லி என் தலையில் கட்டிடாதையும், நான் இங்கே உம்ம திருவடியில் தான் இருக்கணும்ல. பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, என்னுடைய மித்திரர்களையும் விட்டுட்டேன்,
மித்திரர்கள்னா மிதாது திராயதே அப்படின்னு சகாயம் பண்ணக்கூடியவர்கள் தானே. அப்ப சகாயம் பண்றவன் நாலு பேர் இருந்தா நல்லது தானே அப்படின்னா, இல்ல அவளையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். தனானிச்ச அப்படின்னா அவசரத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருந்தால் அதையும் விட்டாச்சு. ஏன் ஆபத்து காலத்துல உதவுமே அப்படின்னா, ஆபத்தேது பெருமாள் திருவடியில் வந்து சேர்ந்தாச்சு. ஆபத்து காலத்துல இதுதான் உதவும், இதை காட்டிலும் உதவுறது வேற எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச அப்படிங்கிறார். வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டாச்சு. லங்கையை விட்டுட்டு பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ண விபீஷணன், எனக்கு லங்கையில ஒரு ஆம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அங்க எனக்கு ரொம்ப வேண்டிவாள் இருக்கார், அங்க ஒரு ஆம் இருக்கு, அங்க எனக்கு அண்ணா இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இல்ல. நம்மளானா சொல்லிட்டு இருப்போம், அங்க எனக்கு ஒரு ஆம் இருக்கு அப்படின்னுவோம், அங்க எனக்கு வேண்டியவர் இருக்கார் அப்படின்னுவோம். ஆனா பரித்தெக்டான மொத்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு விபீஷணன் வந்த மாதிரி பிரியமான விஷயங்களையும் விட்டாச்சு, எனக்கு ஹிதமான விஷயங்கள் ஆபத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு சேர்த்து வச்சிருந்த பைசா எல்லாம் என்னென்ன இருக்கோ, வீடு வாசல் என்னென்ன இருக்கோ அதெல்லாமும் விட்டாச்சு. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகின் குருன் ரத்னானி தன தான்யானி க்ஷேத்ராணிச்ச கிரகாணிச்ச. க்ஷேத்திரம்னா நிலம் அர்த்தம், நிலமோ வீடு வாசலோ. இது மாத்திரம் இல்ல, சர்வ தர்மாம்ச எல்லா தர்மங்களையும் விட்டுட்டேன்னார். தர்மம்னா உபாயம்னு அர்த்தம் இங்க. எனக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி சித்த தர்மமோ சாத்திய தர்மமோ என்ன இருக்கோ, எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், எனக்கு எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுப்பவர் அவர் தான், நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அவரே செய்வார் அப்படின்னா அவரை விட்டுட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏன்னா அவர் லௌகீக காரியம் தானே செய்து கொடுப்பார். இந்த மாதிரி சித்த தர்மங்கள் சாத்திய தர்மங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விட்டு சர்வ காமாச என்னென்ன ஆசை உண்டோ அதெல்லாமும் மொத்தத்தையும் விட்டாச்சு. உன் திருவடியை சரணாகதி பண்ணேன் அப்படின்னு சரணாகதிக்காக, சரணாகதினா வீடுமின் முற்றவும் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதில் எல்லாத்தையும் வீடுமின்னா விடுமின் அர்த்தம், எல்லாத்தையும் விடணும் அப்படிங்கிறார். விட்டப்புறம் தான் சரணாகதி வரும். ஆஹா, அதுக்காக இந்த ஸ்லோகம் அழகாக சொல்றது. இதில் ஒரு சந்தேகம், பிதரம் மாதரம் தாரான் அப்படின்றது. பிதரம்னா அப்பாவை விட்டாச்சு, மாதரம்னா மாதாவை அம்மாவையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னா, இது எப்படி அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு சரணாகதி பண்ண முடியுமானாங்கிறார். அப்பா அம்மாவை ரட்சிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாச்சு. மாதிருதேவோபவ பிதிருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவன்னு வேதம் சொல்றது. என்ன ஆனாலும் சரி அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. விருத்தௌச்ச மாதா பிதரோ சாத்வி பாரியா சுத சிசு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யா மனுர் அப்ரவீத். இன்னொரு தர்மசாஸ்திரம் மனு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா, விருத்தௌச்ச மாதா பிதரோ வயசான அம்மா அப்பாக்களை காப்பாத்தணும், சாத்வி பாரியா நல்ல பாரியையும் சுத சிசு சின்ன குழந்தையையும் எப்படியானா காப்பாற்றி ஆகணும், கிரகஸ்தனாக இருக்கிறவன் இவர்களை காப்பாற்ற மாட்டேன் எனக்கு முடியலன்னு சாக்கு சொல்லக்கூடாது, ஏதாவது பண்ணி அவளை அவன் ரட்சிச்சாகணும். அப்படி அகாரிய சதம் கிருத்வா செய்யக்கூடாத காரியம் செஞ்சாலும் அவளை காப்பாற்றி ஆகணுங்கிற, அவளை காப்பாற்றுறதுக்காக அகாரிய சதம் அப்படின்னா நூறு தப்பு பண்ணியாவது அவளை காப்பாற்ற முடியும்னா காப்பாற்றி ஆகணும், ரட்சிச்சாகணுங்கிற. பர்த்தவ்யா மனோர் அப்ரீத் இவளை பரிக்கணும், இவளை பட்னி போடக்கூடாது, இவளுக்கு வேண்டியதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இன்னும் மனு சொல்லியிருக்காரா, மனு சாஸ்திரத்தில் மனுவே சொல்லியாச்சுன்னா அப்புறம் வேற கிடையாது, தர்மசாஸ்திரங்கள்ல ரொம்ப முக்கியமானவர் அவர். அப்படி இருக்கும்போது பிதா மாதாக்களை என்ன ஆனாலும் விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கும் போது இந்த இடத்துல பிதாவையும் மாதாவையும் விட்டுவிட்டு பெருமாள் திருவடியில் வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொன்னது எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்றார், பித்ரா தீனாம் தியாகஸ்தாத்திர காமிய தர்ம உபயோகிதையா அர்த்த காம உபயோகிதையாவா அனுபாதானம். விட்டுட்டேன் அப்படின்னா அவளை அம்போன் தவிக்க விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டா, என்னுடைய காமிய தர்மங்களுக்கு உபயோகமா அவள் நினைச்சுட்டு இருந்தேன் அதை விட்டுட்டேன். அம்மா அப்படின்னா நமக்கு வேண்டியதெல்லாம் மாத்திரை செஞ்சு கொடுப்பாள் அப்படின்னும், இல்லை அப்பா அப்படின்னா வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பார் அப்படின்னும், இந்த மாதிரி சிந்தை தானே முதல்ல இருக்கும். அந்த சிந்தையெல்லாம் விட்டாச்சு, எனக்கு நல்லது செஞ்சு கொடுக்கறதுக்காக, அதாவது எனக்கு போகமான வஸ்துக்களை எல்லாம்
எனக்கு உண்டாக்கி கொடுக்கறதுக்காக அப்பா அம்மா நினைச்சிட்டு இருந்தேன், அப்படி கிடையாது. இனிமே அவள் அப்படி கிடையாது. இனிமே அப்பா அம்மாலாம் என்ன கேட்டா தர்மத்துக்காக இருக்கலாம். அவளும் ஒரு பாகவதாள் அப்படிங்கிறபடினாலையும், என்னையும் பாகவதன் ஆக்கினவர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிறபடினாலையும், அந்த ரீதியில் அவள் உபாதேயம், அவள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சாதாரணமாக குழந்தைகளாகட்டும், இல்லை சின்ன பசங்களாகட்டும், இல்லை இளைஞர்களாகட்டும், அப்பா அம்மாவை பார்க்குற திருஷ்டி வேற. அப்பா அம்மா தான் தனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும், இப்படி செஞ்சு கொடுக்காட்டா அவன் மேலே கோபமும் இப்படிலாம் வரும். சின்ன குழந்தைக்கு கூட கோபம் வரும், வேலைக்கு பால் கொடுக்காட்டா அம்மா மேலே கோபம் வரும், செஞ்சு கொடுக்காட்டா கோபம் வரும். ஏன்னா நமக்கு செய்யறதுக்கு தான் அவள் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அது இன்மையே கிடையாது. நான் அந்த மாதிரியான அப்பா அம்மாவை விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். காமிய தர்ம உபயோகித்தையா, அர்த்த காம உபயோகித்தையா, பைசா சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னோ, இல்லை எனக்கு ஆகாராதிகளுக்காகவோ, இதுக்காக தான் மாதாபிதாக்கள் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததோ இல்லையோ, அதனால் அதை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தான் பித்தரம் மாதரம் அப்படிங்கிறார். அதையே மாத்திரு தேவோ பவ, அதால் தான் விட்டுட்டேன் அப்படின்னு ஆழ்வார் கூட அழகாக சொல்கிறார். தாயே தந்தை என்றும் தாருமே கிளை மக்கள் என்றும் நோயே பெற்றுவிந்தேன் அப்படிங்கிற திருமங்க ஆழ்வார். அம்மா அப்பா தாரம் குழந்தைகள் இதெல்லாம் நோய் அப்படிங்கிறார். இதெல்லாம் படாபாடு படுத்துறது, இதெல்லாம் விடவரம் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தான்னா நல்ல கால் குழந்தைகளோடு கூட அம்மா அப்பா கூட சௌக்கியமாக இருப்பாங்கிறார். ஒரு இடத்துல வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னு வரும் ஆண்டாள் பாட்டில். கொண்ட பெண்டிர் மக்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களின் முடியும் நம்மாழ்வார் பாட்டில். ஒரு பாட்டில் நல்ல பதத்தால் மனை வாழ்வர், இந்த திருவாய்மொழியை கற்றவர்கள் கொண்ட பெண்டிர் மக்களே மனைவி மக்களோடு கூட சௌக்கியமாக இருப்பார்கள் இன்னும் இன்னும் முடிக்கிறார். முடிச்சிட்டு அடுத்த பாட்டு இதில் தான் ஆரம்பிக்கிறோம். கொண்ட பெண்டிர் மக்கள் ஆரம்பிக்கும் போது கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் விளரும் அண்டதோடு பட்டதல்லால் அப்படிங்கிறார். இவாள் வச்சுன்னு பட்ட பாடு அப்படிங்கிறார். இந்த கொண்ட பெண்டீர் மக்கள் சுற்றத்தவாறு இவர்கள்லாம் வச்சு பட்ட பாடுன்னு அவள் நின்ற பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரே வரி தான், போன பாசுரத்தில் முடிக்கும் போது நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்கள் என்ன, அடுத்து அதே பதத்தை வச்சு ஆரம்பிக்கும் போது நின்ற பண்ணுறார். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பாகவத தர்மத்துக்கு உபயோகமாக மாதா பிதாக்கள்லாம் இருக்கா, அப்படி மாதா பிதாக்கள் இருந்தால் அவளை உபாதேயம். லௌகீக தர்மத்துக்கும் லௌகீகத்துக்கு உபயோகமாக அவர்கள்லாம் இருந்தான்னா ஒரு ஒரு காலத்தில் அவளையெல்லாம் விட வேண்டியிருக்கும். லௌகிக தர்மத்துக்கு உபயோகமாக நமக்கு அவள் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதா. அதனால் பித்ருமாத்ராதி தியாகம் அவளை விடணும்னு சொல்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறார். நமக்கு மோட்சத்துக்கு உபயோகமாக சரணாகதி தானே பண்ணுற பெருமாள் கிட்ட, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகணும். பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகிறதுக்கு தடையாக அவள் இருந்தான்னா அவள் விட்டுட வேண்டியதுதான். ராவணனே விட்டுட்டு வரலையா விபீஷணன், எங்கள் அண்ணாந்துலின்னு அங்கே போய் உட்காந்து இல்லையே. அதனால் இன்னும் நல்ல உதாரணம் கேட்டால் பரதாழ்வான், ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதாழ்வான் கை கையை நிந்த பண்ணுற அம்மா தானே, அம்மாவை போய் நிந்த பண்ணலாம். அவன் மாத்திரையே போகவன் தான் முதல்ல ஆரம்பம். அம்மாவை நீ அம்மாவை தாயின்னே சொல்கிற அவர் பேயின்னு சொல்கிறார். நீ தாய் இல்லை, தாய் இல்லை பேயின்னு வரும் கம்பராமாயணத்தில். நீ தாய் இல்லை நீ பேய், எனக்கு என்னென்ன துக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேன்னு மாதாவை நிந்த பண்ணுற. மாதாவை நிந்த பண்ணலாமோ அப்படின்னு கேட்டா, பரதனுக்கு உத்தேசியம் பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருவடிகள், அதுக்கு தடையா இருக்காருவ, அதனால அதுக்கு தடையா இருக்க அப்படின்னால அவரை நிந்த பண்றார். குலகுரு வசிஷ்டரை கூட நிந்த பண்றார் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். வசிஷ்டர் நீ ராஜ்யம் ஏற்றுக்கோன்னு, அப்ப அவரையே நிந்த பண்றார். ஆனா அப்புறம் என்ன பண்ணாருன்னா, போய் ஸ்ரீராமனை கூட்டுன்னு வரணும் அப்படின்னா உடனே எல்லாரும் சரின்னா உடனே அம்மாவையும் கூட்டுக்கிறார், வசிஷ்டரையும் கூட்டுக்கிறார், எல்லாரையும் கூட்டுன்னு போய் ராமனை கூட்டுனு வர்றார். ஐஷன் வர அப்போ அம்மா வேண்டியிருக்கு, என்ன பெருமாளை கூட்டின்னு வரத்துக்கு வரேன்னா சரி, இல்லை பெருமாளை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க இரு அப்படின்னா, அப்ப அம்மாவே ஆனாலும் சரி சொந்த மாதாவே ஆனாலும் சரி கை கைய குலசத்வம் அபாவாய காலராத்திரி ரிவாகதா, நீ யார் ரொம்ப மோசமான கண்ணாமடா பேசுற, ஒரு நாள் குலமே நாசம் ஆயிடுது அம்மா கிட்ட, இந்த எல்லாம் பயங்கரமா இருக்கும். சாந்திதா மாமிகா மாதா ராமாயணத்தில் அழகா வரும். சித்திரக்கூட்டத்தில் போய் பெருமாளை பிரார்த்திக்கும் போது, திரும்பி வரணும்னு பிரார்த்திக்கும் போது, உங்கள் அம்மா தானே என்னை காட்டுக்கு அனுப்பிச்சா, நீ வந்து என்னை திருப்பி கூப்பிடுறியே அப்படின்னா, அதுக்கு அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் கேட்கறதுக்கு முன்னாடி இவர் பதில் சொல்கிறார் பரதன். சாந்திதா மாமிகா மாதா, எங்கள் அம்மா அவள் சாந்தனம் பண்ணியிருக்கேன், ஆறுதல் சொல்லி ஐச்சின்னு வந்திருக்கேன். அம்மா எனக்கு பகவானுடைய திருவடி, அவருடைய அண்ணாவுடைய திருவடி தான் வேணும் எனக்கு,
அப்படின்னு சொல்லி அவரையும் ஐஷன் வந்திருக்கேன் அந்த ஒர்க்கர் கை கையும் இருக்க அதனால சாந்தோனம் பண்ணி ஆறுதல் சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி அவர் ஐஷன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற இதே 14 வருஷம் ஆனப்புறம் ராமன் திரும்பி வர அப்போ இதே வார்த்தையை சொல்றார் அப்போ சாந்திதான் சொல்லல பூஜிதா மாமிகா மாதா அப்படிங்கிற எங்க அம்மாவை 14 வருஷம் நான் பூஜிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற எந்த கைகேயை நிந்த பண்ணாரோ அந்த கைகேயை 14 வருஷம் காலம் வச்சு பூஜை பண்ணியிருக்கார் இவர் பாதுகா பூஜை பண்ண மாதிரி பாதுகா பூஜை ஆன உடனே நேர போய் அம்மா திருவடியில் விழுந்து அம்மாவையும் நமஸ்காரம் பண்ணி அம்மாவுடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு நித்தியம் பண்ணியிருக்கார் இந்த காரியத்தை பூஜிதா மாமிகா மாதா அப்படிங்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முதல்ல நிந்த பண்ணது ராமனையும் தண்ணியும் பிரிச்சதுனால ரெண்டாவது பூஜை பண்ணது ராமனையும் தண்ணியும் சேர்த்து வச்சு அப்படின்னால பாதுகையை சேர்த்து வச்சாரு பாதுகை மூலமா பெருமாள் இங்கே தானே இருக்க அதனால பாதுகை இங்க வந்து பாதுகா ராஜ்யம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா கைகை தானே காரணம் அதனால பூஜிதா மாமிகா மாதா அப்படிங்கிற பெருமாள் அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ஏன்னா இவர் எப்படி இருக்காருங்கிறது தெரியணும் மொழியோ அந்த ரீதியில நம்மளுடைய தர்மம் பாகவத தர்மம் இந்த பாகவத தர்மத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய மாதா பிதாக்கள் மனைவி கணவர்கள் குழந்தைகள் பந்துக்கள் சம்பந்திகள் எல்லாரும் நமக்கு உபாதேயம் பாகவத தர்மத்துக்கு எதிராக இருப்பாள் அப்படின்னா அப்போ யோசிக்கவே வேண்டாம் பரித்தாங்கிற மாதிரி விபீஷன் விட்டுட்டு வந்த மாதிரி அவளை உடனே விட்டுட்டு தான் வரணும் ராவணன் சொல்லி பார்த்தான் இல்லையோ விபீஷனை எத்தனையோ சொல்லி பார்த்துட்டு கடைசியில் தான் விட்டுட்டான் ராவணன்கிட்ட எத்தனையோ நல்ல வார்த்தைன்னா சொல்லினானா அவன் கேட்கவே இல்லை விபீஷனுக்கே ரொம்ப லஜ்ஜி ஆயிடுத்து அவனுக்கு போய் சொல்லிட்டு இருந்தேனேங்கிற பாழுக்கு நீர் எரித்து பரிபவப்பட்டாங்கிற தேசிகன் விபீஷன் அழகாக சொல்லிச்ச பாழுக்கு நீர் இறைத்து பரிபவப்பட்டான் விதை விதைச்சு அது விதை முளைக்கிற இடத்துல நீர் இறைச்சான்னா பரவாயில்ல நெல் வரும் எள்ளு வரும் ஒன்றுமே இல்லாமல் விதை போட்டால் கூட விதை வராத இடம் ஒன்று இருந்ததுன்னா அங்கே போய் இவன் நீர் இறைச்சானா கடைசியில் இவனுடைய பிரயாசம் தானே வீணாகும் அந்த மாதிரி ராவணனுக்கு உபயாசம் பண்ணதெல்லாம் அப்படிதான் இருந்துதான் பாழுக்கு நீர் இறைத்து பரிபவப்பட்டான் அப்படிங்கிற அந்த மாதிரி பெருமாள்கிட்டையும் சொல்ற விபீஷன் அவனுக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு இருந்தேனே முதல்லயே உங்ககிட்ட வந்திருக்கணும் முதல்லயே வர வேண்டியது தானே ஏதோ ராவணனுக்கு உபதேசம் பண்றேன் பேர் காலத்தை வீணாக்கின் இருந்தேன் நானு என்னை க்ஷமிச்சுக்கணுங்கிற அபராதம் பண்ணிக்க அபராத க்ஷாபனம் கேட்டுக்கிற முன்னாடியே இப்ப வர்றது என்ன இன்னும் முன்னாடியே வரலாம் நீர் அயோத்தியில் இருக்கும்போதே வரலாம் அதுதானே நியாயம் ஏதோ ராவணனுக்கு உபதேசம் பண்ணுற சாக்கில் இத்தனை நாள் அங்கே உட்காந்துருந்தேன் தப்பு பண்ணிட்டேங்கிற அதனால் பிதா மாதாக்களை விடுறதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் கூட இருக்குது சர்வ தர்மாம்சம் தெஜ சர்வ காமாம்ச சாட்சரான் அப்படின்றார் எல்லா தர்மங்களையும் விட்டு எல்லா போகங்களையும் விட்டுட்டு அப்படிங்கிறார் அதனால் காமியமான தர்மங்களுக்கோ இல்லை பைசா முதலானதுக்கோ அதுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய பிதா மாதாக்களை விட்டுட்டேன்னா அப்போ அதுக்கு உபாயத்துவ புத்தியை விட்டுட்டேன்னு அர்த்தம் அதுக்கு உபாயமாக அவளை வச்சுக்கல பின்ன அப்பா அம்மா கூட தான் இருக்கேன் என்னுடைய போகம் வேணுங்கிறதுக்காக அப்பா அம்மாவோட கூட இல்லை என்னுடைய பாகவத தர்மத்துக்கு சகாயமாக அவள் இருக்கு அப்படின்னால அவளோட கூட இருந்து குடும்பம் நடத்துகிறேன் என்ன அர்த்தம் அதனால பூஜித்து ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு விரோதம் கிடையாது பூஜிக்க வேண்டியது நியாயம் அப்படிங்கிறதும் கிடைச்சிது அடுத்த திருநாமம் அகிருத்தியகரண கிருத்தியாகரண அபச்சாராதி விசேஷவித்து அகிருத்தியகரணம் கிருத்திய அகரணம் முதலான விசேஷ அபச்சாரங்களை அறிந்தவர் என்ன அர்த்தம் சரணாகதி பண்ணி என்னுடைய அபச்சாரங்களை எல்லாம் க்ஷமிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் மனோவாக்காயை அனாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார ரூப நாலாவித அனந்தாபச்சாரான் ஆரத்த காரியான் அனாரத்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம்ச்ச சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ என்று பிரார்த்திக்கிறார் பகவத் ராமானுஜர் என்னுடைய அபச்சாரங்களை எல்லாம் க்ஷமிக்கணும் அப்படிங்கிறத அழகா சொல்றார் மனோவாக்காயை அனாதிகால பிரவருத்த அபச்சாரங்கள்லாம் எதை வச்சு பண்ணியிருக்கேன்னா மனசு வாக்கு சரீரம்னு மூணு கரணம் இருக்கோ இல்லையோ இது எதுவும் அபச்சாரப்படுறதுக்காகவே இருந்துதான் நினைச்சிருந்து ஆதிலேருந்து அபச்சாரம் பண்ணியிருக்கு
அனாதிகால பிரவிற்த்த இன்னி நேற்று ஆரம்பிக்கல, அனாதிகாலமாக இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் இருக்கோ எல்லா ஜென்மத்திலையும் அபசாரப்பட்டதே இருக்கு. மனோவாக்காயி அனாதிகால பிரவிற்த்த அனந்த எத்தனை அபசாரம் அப்படின்னா கணக்கே பண்ண முடியாது. பகவானுடைய குணங்களை கணக்கு பண்ண முடியாத மாதிரி இந்த அபசாரங்களையும் கணக்கு பண்ண முடியாது. அதில் அஞ்சு எடுத்திருக்கார் பிரதானமா, அதாவது அபசாரங்களை அஞ்சு விதமாக பிரிச்சிருக்கார். அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபசார பாகவதாபசார அசஹ்யாபசார என்ன அஞ்சு அபசாரங்கள். இந்த அபசாரங்களை நானாவித அனந்த அபசாரான் இப்படி பலவிதமான அபசாரங்கள், அனந்தமான அபசாரம். ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியானே சிலதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, சிலதெல்லாம் இந்த ஆரம்பிச்சு இனிமேதான் ஆரம்பிக்கிறோம். சிலதெல்லாம் பலம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோம், சிலதெல்லாம் இனிமேதான் பலம் கொடுக்கணும். கிருதானே எத்தனையோ செஞ்சாச்சு, கிரியமானானே இப்போ செஞ்சுட்டு இருக்கேன், கரிஷ்யமானாசை இனியும் செய்வேன், நிறுத்திட மாட்டேன். சர்வானு இது மொத்தத்தையும் க்ஷமஸ்வ, இது மொத்தத்தையும் அசேஷதா கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் இதெல்லாம் க்ஷமித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இதில் மனோவாக்காயி அனாதிகால பிரவிற்த்தான அனாதிகாலமாக ஜீவாத்மா அபசாரப்பட்டுருக்கான்ங்கிறது வாஸ்தவம். அஞ்சு விதமாக அபசாரத்தை பிரிச்சிருக்காரு இல்லையோ, அதை பற்றி கொஞ்சம் விசேஷமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. ஒன்றாவது அகிருத்தியகரணம் என்று பெயர், ரெண்டாவது கிருத்திய அகரணம் என்று பெயர், அப்புறம் பகவத அபசாரம், அப்புறம் பாகவத அபசாரம், அப்புறம் அசஹ்யாபசாரம். அகிருத்தியகரணம் அப்படின்னு கேட்டான்னா செய்யக்கூடாததை செய்தல் அப்படின்னு அர்த்தம். இதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காளோ அதை செய்யறது ஒரு அபசாரம். ஏன்னா சாஸ்திரங்கிறதே பகவானுடைய ஒரு ஆஜ்யை தானே, பகவானுடைய ஆஜ்யைக்கு கட்டுப்பட்டு இருந்தான்னா அது பகவானுக்கு உபசாரம். அது பகவானுடைய ஆட்சிக்கு மாறி இருந்தான்னா மீறி இருந்தான்னா அது பகவான்கிட்டே படுற அபசாரம் தான். அது அகிருத்தியகரணம்னா செய்யக்கூடாது செஞ்சான் அப்படின்னா அது அபசாரம்னா யார்கிட்ட அபசாரம்னா பகவான்கிட்ட அபசாரம். அது அவருடைய சாஸ்திரம் தானே, இது அவருடைய திருவுள்ளம் தானே, அந்த திருவுள்ளத்தை மீறி நடந்த அப்படின்னால ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த அஞ்சுமே பகவத் அபசாரம் தான். ஏன்னா எது பண்ணாலுமே அபசாரம்னா பகவான்கிட்ட அபசாரப்பட்டது தான், கெட்ட காரியம் பண்ணால் பகவான்கிட்ட அபசாரம் தான். அப்புறம் பகவத் அபசாரம் தனியாக ஒன்று இருக்குது அதையும் சொல்கிறார். இப்போது முதலாவது அகிருத்தியகரணம் அப்படின்னா செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் எது சொல்லியிருக்கோ அதை செய்யறது. ந பிராமணஹா ந சுராம்பி பேத் அப்படின்னு இருக்கு, பிராமணன் சுராபானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை பண்ணான்னா அது அகிருத்தியகரணம், செய்யக்கூடாது செய்யறது. எது எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை சாப்பிட்றது. வர்ணாசிரம தர்மங்களுக்கு நேர் எதிராக அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஆசிரமத்துக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அதுக்கு நேரெதிராக சாஸ்திரத்தில் எதோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை செய்யறதுக்கு அகிருத்தியகரணம் என்று பெயர். இந்த அபசாரங்களில் ரொம்ப மோசமானது, மோசமான ஒரு அபசாரம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா கிருத்திய அகரணம் அப்படிங்கிற, இது செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கிறது, இதை அவசியம் செஞ்சாகணும், சாஸ்திரத்தில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு எதை சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் உட்காந்துருக்கிறது. இதுவும் இது ஒரு மகாபாதகம், இதுவும் ஒரு அபசாரம். இது என்ன கேட்டான்னா வர்ணாசிரம தர்மங்கள்லாம் செய்யணும், அதெல்லாம் இவன் செய்யாமல் இருக்கிறது, இதுவும் ஒரு மகாபாபம். சிலதெல்லாம் வெறுமைதானே இருக்கேன் நான் அப்படின்னு கேட்க முடியாது. உதாரணம் பார்த்தோம்னா சரணாகத ரட்சணம் ஒன்று இருக்குது, யார் நம்ம காலில் வந்து விழுறாளோ அவளை காப்பாற்றி ஆகணும். காலில் விழுந்தா கூட நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கான். யாராவது ஒருத்தர் ஆபத்துலேருந்து காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க, அப்போ காப்பாற்றி ஆகணும். ஒரு விஷயம் சொல்கிற, கிணத்தங்கரையில் இருக்கிற குழந்தை போலங்கிற, ஒரு குழந்தை தவிழ்ந்து போய் கிணத்தங்கரைக்கு போயிடுது, கொஞ்சம் கிணத்தங்கரையில் போய் உள் விளிம்பில் உட்காந்துருக்கு, அதுக்கு உள்ளே விழுந்துருவோங்கிறது தெரியல. அப்புறம் இவன் என்ன பண்ணணும் கேட்டான், போய் அந்த குழந்தைய காப்பாற்றணும். அவன் காப்பாற்றலை அப்படின்னா அதான் கிருத்தியாக்கரணம், செய்ய வேண்டியது செய்யலை அப்படின்னு இருக்கும். இப்போ இவனை எல்லாரும் நிந்தை பண்ணுவா, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா, இவன் ஒன்றும் பண்ணலையேங்கிறது தான் நிந்தை பண்ணுறேன், பண்ண வேண்டிய சமயத்தில் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா, நானா பிடிச்சி தள்ளினேன், நான் பிடிச்சி தள்ளலையே, குழந்தை தானே விழுந்துருத்தும், அதுக்கு என்னையேன்னு சொல்கிறவங்க கேட்க முடியாது. செய்ய வேண்டிய சமயத்தை செய்ய வேண்டிய சமயத்தில் கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு சிலது இருக்குது, அதுதான் இந்த குழந்தைய ரட்சணம் பண்ணுறதுங்கிறது. அது மாதிரி தான் சரணாகத ரட்சணம், சரணாகதி பண்ணவனே காலில் வந்து விழுந்தவனே கட்டாயம் காப்பாற்றியே ஆகணும். ஆ மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வாலி மாதிரி வாலி சுக்ரீவன் காலில் விழுந்தபோது இந்த சுக்ரீவனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி அடிச்சுட்டான், அது வாலி பண்ண பெரிய அபச்சாரம். இந்த மாதிரி இதெல்லாம் கிருத்திய அகரணம் அப்படின்னு பெயர். செய்ய சக்தி இருந்தாலும் வர்ணாசிரம தர்மங்களை செய்யாமல் இருந்தால் அது ஒரு கிருத்தியாகரணம். சந்தியாவந்தனாதி தர்மங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கட்டாயம் அவசியம் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டானா கட்டாயம் பண்ணி ஆகணும், நித்திய விதியாக சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனங்கிறது நித்திய கர்மா அப்படிங்கிறா, நித்திய கர்மானா என்ன அர்த்தம்,
அப்படின்னா தினம் பண்ண வேண்டிய கர்மான்னு அர்த்தம், அப்படியே அர்த்தம் பண்ணலவா மனுஸ்மிருத்தியிலாம். நித்திய கர்மான்னா அவள் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கான்னா, எந்த கர்மா அவள் பண்ணாட்டா பாபம் வருமோ அது நித்திய கர்மா. சந்தியாவதனம் பண்ணலைன்னா கட்டாயம் பாபம் வரும். இப்போ அதுக்கு நித்திய கர்மா என்று பெயர் வச்சிருக்கா. நித்தியம்னா தவிர்க்க முடியாததுன்னு அர்த்தம். தவிர்க்க முடியாதது கட்டாயம் பண்ணி ஆகணுமா. அதனால் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா கிருத்திய அகரணம் அப்படின்னு பெயர். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருத்தல் இது ஒரு அபச்சாரம். அகிருத்தியகரண கிருத்தியகரண மூணாவது பகவத் அபச்சாரம். பகவான் கிட்ட படுற அபச்சாரத்துக்கு பகவத் அபச்சாரம் பெயர். முதல்ல ரெண்டு சொன்னது அதுவும் பகவத் அபச்சாரம் தான் சொன்னேன். ஏன்னா பகவான்டிதான சாஸ்திரம். சாஸ்திரத்தில் பகவான் சொன்னதை பண்ணலை அப்படின்னா அப்போ அபச்சாரப்பட்டிருக்கோம். யார்கிட்டனா பகவான் கிட்ட தான் அபச்சாரப்படுறோம். அப்போ அகிருத்தியகரணம் கிருத்திய அகரணம் அப்படின்னு இது ரெண்டுமே பகவத் அபச்சாரம் தான். மூணாவது பகவத் அபச்சாரம் ஒன்று எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, இது சாட்சாத்தாக பகவான் கிட்டப்படுற அபச்சாரம். அதுனா பகவான் எங்கே இருக்கார் என்னங்கிறது தெரியல நமக்கு. இது கோயிலில் போய் பண்ணுற அபச்சாரங்கள்லாம் பகவத் அபச்சாரம். சாட்சாத்தாக பகவான் சந்நிதிக்கே போய் பகவான் கிட்டேயே அபச்சாரப்படுறதுக்கு பகவத் அபச்சாரம் என்று பெயர். பகவான் சாஸ்திரங்களில் சொன்னதை சரியாக செய்யலைங்கிறத முதல்ல சொன்னார். இப்போ அப்படி இல்லை, சாஸ்திரத்தெல்லாம் இருக்கட்டும், இவன் கோயிலுக்கு போகிறான். ஒரு பெரிய மனுஷருடைய ஆற்றுக்கு போனால் எப்படி நடக்கணும் அந்த மாதிரியாக நடக்கணும் இல்லையோ கோயிலில் போனால். நம்ம ஒரு பெரிய மனுஷரை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவரோ இல்லை நமக்கு நல்ல நமக்கு உதவி எல்லாம் செய்யக்கூடிய எஜமானதாக இருக்கக்கூடிய ஒருத்தரையோ பார்க்க போனால் நம்ம என்னென்ன மினிமம் என்னென்ன வச்சு போவோம் அது கூட கோயிலில் வச்சுக்கிறது கிடையாது. அதெல்லாம் கூட கிடையாது. இம்பாட்டுக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, பேச வேண்டியது, இதெல்லாம் பகவத் அபச்சாரம் பெயர். துவாத்ரிம்சத் அபச்சாரம்னு எடுத்திருக்காவா, 32 அபச்சாரங்கள் இங்கே வராக புராணத்தில் இருக்கு. பகவான்கிட்ட அதாவது கோயிலில் பகவான்கிட்ட 32 அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு, என்னென்ன அபச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கோயிலில் பகவான்கிட்ட பண்ணக்கூடாத அபச்சாரங்கள் இன்னும் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கான். இதுலேயே இருக்குது, தேசிய சாஸ்திரத்திலே இருக்கு அந்த விஷயம். ஆக 32 அபச்சாரங்கள் சொல்லியிருக்கான். கோயிலில் போய் காலை நீட்டின் உட்காடுறதோ அந்த மாதிரியான அபச்சாரங்கள்லாம், உறக்க பேசுறதோ சண்டையிடுறதோ, இந்த அபச்சாரங்கள்லாம் தவிர்க்கணும்னா இதெல்லாம் பண்ணால் அதுக்கு பகவத் அபச்சாரம் என்ன பெயர். சாட்சாத்தாக பகவான் கிட்ட படுற அபச்சாரம். அடுத்து பாகவத அபச்சாரம், இது பாகவதர்கள் கிட்ட பக்தர்கள் கிட்ட படுற அபச்சாரம். இது பணத்துக்காகவோ இல்லை வந்து புகழுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ இவர் வேண்டியவர் அவர் வேண்டாதவர் அப்படிலாம் வச்சுட்டு, பாகவதரே வேண்டாதவராக வச்சுட்டு அவருக்கு எதிர்க்க சில நடவடிக்கைகள் செய்கிறதெல்லாம் பாகவத அபச்சாரம் அப்படின்னு பெயர். அவளை நிந்தை பண்ணுறதோ, வெளியில் போய் அவளை நிந்தை பண்ணுறதோ, இல்லை அவளுக்கு நேர் எதிராக நடந்துக்கிறதோ, இல்லை அவள் மனசு கஷ்டப்படி அவகிட்ட நேரையே சண்டை போடுறதோ, இதெல்லாம் பாகவத அபச்சாரம். பகவத் அபச்சார பாகவத அபச்சாரம் எதுக்கு பாகவதர்களோட அபச்சாரப்படுறான் அப்படின்னு கேட்டால், பைசா தான் இருக்கும், வேறு என்ன பைசா இருக்கும் அப்படி இல்லாட்டானா வேறு எதாவது நீ பெரியவினா நான் பெரியவினான்னு ஒரு அகம்பாவம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லாத ஏதாவது உபாதிக்காகங்கிற அவன் பாகவத அபச்சாரப்பட்டு இவன் சாதிக்கிற விஷயம் ஒன்றுமே இருக்காது. என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இருக்காது, வெறும் பைசாவாக இருக்கும். பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசஹ்யா அபச்சார, இது நாளுக்கு மேலே அஞ்சாவது ஒன்று சொன்னார் பாருங்க. அசஹ்யா அபச்சாரம்னா தாங்க முடியாத அபச்சாரம், பொறுக்க முடியாத அபச்சாரம் அப்படின்னு ஒன்று. இது பகவானே சொல்லியிருக்காரா, இந்த நாளே பயங்கரமாக இருக்கு. அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் அபச்சாரம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். என்னாலேயே பொறுக்க முடியாது அப்படின்னு பகவானே சொன்ன அளவு, என்னால் பொறுக்க முடியாதுன்னா மகா கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் பகவான். எதை சொன்னால் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன். அவன் சுபாவம் பகவானுடைய சுபாவம் என்னன்னு கேட்டால் காருண்யம் தானே. அதனால் எதுவானாலும் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பகவானே என்ன க்ஷமாமி வசுந்தரேங்கிற, இவன் நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு பகவானே வெறுத்து ஒதுக்கும் அளவு அந்த அபச்சாரத்துக்கு அசஹ்யா அபச்சாரம், தாங்க முடியாத அபச்சாரம் என்ன அர்த்தம். அது என்னன்னு கேட்டால், இந்த அபச்சாரங்களே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. உதாரணம் ஒன்று, குரு துரோகம், ஆச்சாரிய துரோகம். இவர் எந்த ஆச்சாரியன் வந்து பகவானை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அவருக்கே நேர் எதிராக செய்கிறது ஆச்சாரிய துரோகம், ஆச்சாரியர்கிட்ட படுற அபச்சாரம். அடுத்து ஈஸ்வர நிந்தா, பகவானை நிந்தை பண்ணுறது. ஆமாம், கோயிலுக்கு போயின்னு இருந்தேன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டேன், பெருமாளுக்கு நல்லது பண்ணலன்னு ஆரம்பித்து இவன் ஈஸ்வர நிந்தை எல்லாம் பண்ணான்னா இதெல்லாம் பொறுக்க முடியாத அபச்சாரங்க.
அசக்கிய அபச்சாரம், இந்த மாதிரி அபச்சாரங்கள் அஞ்சு விதம் இருக்கு. இந்த அபச்சாரங்களுடைய உட்பிரிவுகள் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. உதாரணம் தான் பகவத் அபச்சாரம் பார்த்தோம், பகவத் அபச்சாரம் 32 இருக்கு அப்படி பார்த்தோம். 32 மாத்திரம் இல்லை, தேசியம் 2 32 எடுத்திருக்காரு, 2 இடத்துல 1 32 இன்னொரு 32, அதில் 2 இடத்துக்கு தவிர இன்னும் நிறையா இருக்குங்கிற. அதனால்தான் பாகவத அபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான், பல விதமாக இருக்கு. இந்த அஞ்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னதுன்னு வச்சுக்கணும், பல விதமாக இருக்கு அபச்சாரங்கள், நானாவித அனந்த அபச்சாரானு பலவிதம். அப்படின்னா இந்த உட்பிரிவுகளை வச்சு பலவிதம் அப்படின்னு சொன்னது. அனந்தம் அப்படின்னா இதே மாதிரி கணக்கு பண்ண முடியாமல் ஏகப்பட்ட அபசாரங்கள் இருக்கு. இந்த அஞ்சு அபசாரத்திலேயே கூட முன் அபசாரத்தை காட்டிலும் அடுத்தடுத்து மோசமானது. அகிருத்தியகரணத்தை காட்டிலும் கிருத்தியாக்கரணம் ரொம்ப மோசம், கிருத்தியாக்கரணத்தை காட்டிலும் பகவத் அபசாரம் மோசம், அதை காட்டிலும் பாகவத அபசாரம் மோசம், அதை காட்டிலும் அசஹ்ய அபசாரம் மோசம் அப்படின்னு மோசமான அபசாரங்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படின்னு நானாவித அனந்த அபச்சாரான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம்ச்ச சதுவான் அசேஷதா க்ஷமஸ்வ. இந்த அபச்சாரங்கள் மொத்தத்தையும் மன்னித்தொருள் வேணும் என்று பிரார்த்திக்கிற பெருமாள் கிட்ட, அதில் இந்த அபச்சாரங்கள்லாம் எத்தனை விதம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானமாக இருக்கு. இது பகவதீயேஷு வஸ்துஷு ஸ்வீயத்வ புத்தி. ஒரு உதாரணம் சொல்ற தேசிகன், கோயிலில் இருக்கக்கூடிய பகவானை சேர்ந்த வஸ்துக்களை தன்னுடையது அப்படின்னு நினைக்கிறது, இது ஒரு அபச்சார். கோயிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க சில பேர் நைசா, அது மாதிரி கொண்டு வரதோ இல்லை ஸ்வீயத்துவ புத்தின்னு வேறு சொல்லியிருக்கேன். தன்னுடையதுங்கிற எண்ணமே இருந்தாலும் அதுவே தப்பான். இது நாங்கள் கொடுத்ததுதான் சொல்லுவா சில பேர், பெருமாளுக்கு ஹாரத்தை கொடுத்துட்டு இது நாங்கள் சமர்ப்பிச்சது, இது நாங்கள் சமர்ப்பித்த வஸ்திரம், எங்காத்த வஸ்திரம், ஏன் நாங்கள் கொடுத்தது ஏன் போடலைன்னா சண்டையெல்லாம் நடக்கும் கோயிலெல்லாம் பார்த்தா. நான் கொடுத்ததை போடவே நீங்கள் எந்த போடாமல் அவரது போட்டிருக்காரு அப்படின்னா, அதான் பெருமாள் கொடுத்தப்பறம் எந்த அவருதுன்னு எப்படி வரும், அதுவே வர முடியாது. அப்போ பகவானுடைய வஸ்துக்களில் ஸ்வீயத்துவ புத்தி தன்னுடையது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே போதும், அதுவே ஒரு அசேஷ அபச்சாரமாகும். பிராகிருதத்துவ புத்தி, இதெல்லாம் பிராகிருதங்கிற எண்ணம், பகவானுடைய திருமேனி இருக்கொல்லியும் அந்த திருமேனி அப்ராகிருதமான திருமேனி, பெருமாளே அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துட்டு இந்த திருமேனியில் கலந்துருக்கார் அப்படின்னு இருக்கு. நாம நிர்மாணம் பண்ணுறது பிராகிருதமான திருமேனி, பகவான் எடுத்துக்கிறது அப்ராகிருதமான திருமேனி. இந்த அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துன்னு இந்த பிராகிருதமான திருமேனியோடு கூட பகவான் கலந்துருக்காரா அப்படி இருக்கச்சே, இது வெறும் பிராகிருதமாக நினச்சா இது கல்லா அப்படிங்கப்பா, இது கல்லா மரமா சுதையா என்ன கேட்டு இருக்கக்கூடாது. என்ன பெருமாள் இருக்க, பெருமாளுடைய திருமேனி இருக்க இல்லையோ, அதனால் அதில் போய் ரொம்ப விசாரங்கள்லாம் நிறையா பண்ணக்கூடாது. அப்படி இருந்தானா அது ஒரு அசக்கிய அபச்சாரம். இந்த மாதிரி அபக்த உபச்சாரம், கோயிலில் போய் பக்தர்கள் இல்லாதவாளை போய் ரொம்ப பெருசாக உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவனுக்கு அவனோட வார்த்தையெல்லாம் சொல்லி, இதெல்லாம் கூடவே கூடாது. அபக்தர்களை கோயில் கிட்ட வராமல் இருந்தால் நல்லது, அப்படி வந்துட்டால் கூட நாம் ஒதுங்கிட்டா நல்லதுங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் அசக்கியாபச்சாரத்துக்கு நிறையா சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன், நானாவித பகவத் அபச்சாரங்கள்லேயே பல விதம் உண்டு, அகிருத்தியகரணத்திலேயே பல விதம் உண்டு, கிருத்திய அகரணத்திலேயே பல விதம் உண்டு, நிறையா உண்டு. நானாவித அனந்த அபச்சாரான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வன்னு பிரார்த்திக்கிற அடுத்த திருநாமம் பக்த அபச்சாரவித். பாகவத அபச்சாரங்களை பற்றி எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம், கட்டாயம் தவிர்க்கணும், செய்யவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது பாகவத அபச்சாரம், இது ரொம்ப பிரதானமானது அப்படிங்கிறதுக்காக இது தனியாக ஒரு திருநாமத்தில் போட்டிருக்கேன். போன திருநாமத்தில் அஞ்சு அபச்சாரம் சொல்லியாச்சு, அஞ்சில் பாகவத அபச்சாரம் ரொம்ப ரொம்ப மோசமானது, அதனால் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு திருநாமமே போட்டிருக்கேன். பாகவதர்கிட்ட அபச்சாரப்படுறதுனா என்ன கேட்டால், அவன் கூட சண்டை போட்டு அவனை அடிக்கிறது அப்படின்னு மாத்திரம் இல்லை, அவனுக்கு தொல்லை தருது இல்லாமல் எந்த விதத்துலாம் எந்தாவது தொல்லை தந்தால் அதெல்லாம் கூட பாகவத அபச்சாரம் தான். அவர் மனசு கஷ்டப்படியாக, அவர் பாகவத மனசு கஷ்டப்படும் முடியாக அவருக்கு தொல்லை கொடுக்கறது உட்பட எல்லாமே பாகவத அபச்சாரம் தான். பாகவத அபச்சாரத்திலேயே அநேக விதம் உண்டு, பல விதம் உண்டு. அர்த்தாத் திவாத்விஹி பாகவத விருத்தாச்சரணம் இக பாகவதாபச்சாரா அப்படிங்கிறார். பாகவதரோட சண்டையெல்லாம் போட்டு அவருக்கு எதிர்க்க பண்ணுறான்னா எதுக்காக கேட்டால், பைசாவுக்காக தானே, ஒன்று பைசாவுக்காக இல்லை புகழுக்காக
இல்லை பதவிக்காக அப்படிதான் ஏதாவது இருக்கும். அவரோட சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது தெரியாமல் இதெல்லாம் பெரிய லாபம் நடிச்சுன்னா அவரோட சண்டை போடுறது, இது பாகவத அபசாரம் அப்படின்னு சொல்லியிருக்க. இதெல்லாம் காட்டிலும் இதே மாதிரி பாகவத அபசாரம் எல்லாத்துலேயும் பல விதம் உண்டு, நானா விதம் உண்டு இல்லையோ எல்லாத்துலேயும். இன்னொரு பாகவத அபசாரம், பாகவதர்களான பக்தர்களை அவர்களுடைய ஜாத்தியை வச்சு பார்த்து அவளை ரொம்ப தாழ்மையாக நினைக்கிறது, அது ஒரு பாகவத அபசாரம். நான் உயர்ந்த ஜாதி, அவர் தாழ்ந்த ஜாதி, நான் ரொம்ப பணக்காரன், அவர் ரொம்ப ஏழை, இப்படியெல்லாம் பாகவதர்கள்கிட்ட இந்த வித்தியாசங்களை எல்லாம் பார்க்குறேன், நான் ரொம்ப படித்தவன், அவன் ஒன்றுமே தெரியாதவன் அப்படின்னு பாகவதரா பாகவதான்னு ஒருத்தர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி உத்கிருஷ்ட நிகிருஷ்ட புத்தி, நான் பெரியவனும் இவர் தாழ்ந்தவன் அப்படின்னு ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு அவர் தாழ்ந்தவன் அப்படின்னும், நான் பெரியவன் அப்படின்னும், நான் மகா புத்திசாலி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி எத்தனையோ இருக்குது இதில். இது எல்லாமே ஒரு விதத்தில் பாகவத அபிசாரமாகும் அப்படின்ற, சத்தியமாக இருந்தாலும் அதை நினைக்கக்கூடாதுங்கிறார். ஜாத்தியெல்லாம் நான் ஒரு ஜாதி அவர் ஒரு ஜாதி அப்படிங்கிறதோ, இல்லை நான் படிச்சிருக்கேன்னு அவர் படிக்கலைங்கிறதெல்லாம் சத்தியமாக இருக்கலாம். இப்போ உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவரெல்லாம் கோயிலில் போய் விசேஷமான கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கும், அவர் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஜாதியை வச்சு எத்தனையோ விவஸ்தைகள்லாம் லோகத்தில் இருக்குது, அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். இருந்தால் கூட அவர் இப்போ பாகவதராக ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவருக்கு உச்சிதமான கைங்கிறது அவர் பண்ண போகிறார், நமக்கு உச்சிதமான கைங்கிறது நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதானே இருக்க முடியும். அதனால் ஜாதியை இட்டுட்டு அவரை ஜாதியை நினைத்து பேச கூச வேண்டும்படி ஆயிட்டு அவர் பிரபாவம் அப்படின்னு வரும் ரகசிய சேகத்தில் தேசியம்னு சொல்கிறார். அவருடைய ஜாதியை வச்சு பார்த்து அவரை தாழ்மையாக பேசுறதுக்கு நம்ம கூசணுமா, ஐயோ அப்படி பேசக்கூடாது, அப்படி இருக்க முடியாது, அவருடைய பிரபாவம் பரம பாகவதராக அவர் இருப்பார், அண்ணா திருமணெலாம் அட்டன் இருப்பார், அவர் பிரபாவத்தை நினச்சி பார்த்து அவர் ஜாத்தியை வச்சு அவரை நினைக்கக்கூடாது, மோசமாக நினைக்கக்கூடாது, அவர் பாகவதர் அப்படின்னு சொல்லணும், அவரை பாகவதர்னே அவரை சொல்லணும், வேறு எதுவுமே ஜாதியெல்லாம் வச்சு அவரை சொல்லக்கூடாது, அவர் பாகவதர் அப்படின்னே சொல்லி அவரை சேர்த்துக்கணுமா. அதனால் இதெல்லாமும் ஒரு பாகவத அபிசாரம். மற்றவருக்கு சமமாக நினைத்தல், அவரை மற்றவருக்கு சமமாக அவரை நினைக்கக்கூடாது, பாகவதர்களிடத்து தேசப்படுதல், அவமதித்தல், பரிகாசம் செய்தல், வெளியில் போய் அவரை பற்றி பேசுகிறதோ, இல்லை அவரை அவமரியாதை பண்ணுறதோ, இல்லை அவரை பரிகாசம் பண்ணுறதோ, இது எல்லாமே பாகவத அபிசாரம்னார். அடுத்தது பாப சக்தி பேத நிரூபக, பாபங்களுடைய சக்தி விசேஷங்களை நிரூபணம் செய்தவர் அப்படின்னு சொல்கிறார். கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வான் அசேஷதாக க்ஷமஸ்வன் பிரார்த்திக்கிறார், என்னுடைய எல்லா அபச்சாரங்களையும் பொறுத்துக்கணும், சர்வான்னா எல்லா அபச்சாரங்களும் அர்த்தம், அசேஷதா அப்படின்னா கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் பிரார்த்திக்கிறார். எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா பாக்கி இல்லாமல் தானே அர்த்தம், அப்புறம் இதுக்கு அதை ஒன்று திருப்பி சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார் அப்படின்னு பாக்கி இல்லாமல் சாப்பிட்டுக்காருன்னு அர்த்தம். அப்போது எல்லாம் சர்வான் அப்படின்னு சொன்னப்படினாலே எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும்னு அர்த்தமாயிடும். அசேஷதான்னா மீதி இல்லாமல் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன், இந்த அசேஷதான்னு சொல்லதுக்கு விசேஷ தாற்பயம் ஒன்று இருக்குது, எல்லாம் க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லியா சொல்லியோ, மீதி இல்லாமல் ஏன்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு பாபத்துக்குமே பல சக்திகள் உண்டு, பாபத்துக்கெல்லாம் அநேக சக்திகள் உண்டு, அதனால் இந்த பாபங்களை க்ஷமிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, இதனுடைய வீதியாக ஏதாவது சக்திகள்லாம் கூட பாக்கி வைக்கக்கூடாது. ஒரு பாபத்துக்கு பல சக்தி உண்டு, பாபம் பண்ணால் நமக்கு அதனுடைய பலனாக தண்டனையாக துக்கம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாபத்தினுடைய சக்தி என்ன அப்படின்னு கேட்டால், பாபம் பண்ணால் பாபத்தினுடைய தண்டனையாக நமக்கு துக்கம் வந்து சேரும் அப்படின்னு இந்த ஒரு சக்தி நமக்கு தெரியும். இதே மாதிரி பல சக்திகள் இருக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. ஒன்றாவது தத்துவத்தை மறைத்தல், பாவம்னா நமக்கு தத்துவஞானம் வராது, நம்மளுடைய ஞானத்தை மறைச்சிடும், நமக்கு நல்லது கெட்டது எதுன்னே தெரியாது. பாபத்துக்கு பாபம் பிரஜ்ஞாம் நாசயதி கிரியமானம் புனப்புனக நஷ்ட பிரஜஸ்ததேவன் ஒரு ஸ்லோகம், பாபம் பாபத்தை பண்ணால் நம்மளுடைய ஞானத்தை மறைச்சிடும், அது நசிப்பிச்சிடும், நல்ல புத்தி வராது. நஷ்ட பிரஜா நல்ல புத்தி வரல கெட்ட புத்தி வந்து நினச்சிக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான் கேட்டால் புனரப்பையும் மறுபடியும் அதே பாபத்தை பண்ண போகிறான், திருப்பி ஒரு தரம் பாபத்தை பண்ணவான், திருப்பி ஏன் அதே பாபத்தை பண்ணுறான் அப்படின்னா, இந்த பாபத்துக்கு அது ஒரு சக்தி உண்டான், இது இவனுடைய நல்ல புத்தியை அதாவது பழக்கமாயிடும், வேறு ஒன்றும் இல்லை, இப்படி பாபம் பண்ணி ஒரு தம் பண்ணி வச்சேன் சரி தான் அப்படின்னு ஒரு துணிச்சல் வந்துடும், ஒரு பழக்கமாயிடும், முதல்ல பயமாக இருந்தாலும் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு துணிச்சல் வந்துடும், அதுவும் தொடர்ந்து அப்படியே தான் பண்ணலாம் அப்படின்னு தோணுவான். அதனால் பாபம் பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனப்புன
நஷ்ட பிரஜ புனரஞ்சம் பாபம் ஆரபதே நரக, மறுபடியும் அதே பாபத்தை அவன் திருப்பி பண்ண ஆரம்பிப்பான். அதனால பாபத்தினுடைய சக்தியில் ஒன்று தண்டனை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது மாத்திரம் சக்தி இல்லை, பாபத்துக்கு நல்ல புத்தியை நசிப்பிக்கும் இது ஒரு சக்தி உண்டு. ரெண்டாவது சக்தி என்ன கேட்டா, பாபத்தை உண்டாக்குதல், அதாவது இதே மாதிரி இன்னொரு பாபத்தை உண்டாக்கும், அது இதே பாபத்தை திரும்பி மறுபடியும் பண்ணுவான். ஒரு நாள் வந்து கள்ளத்தனம் பண்ணா, நம்ம மறுநாள் அதே கள்ளத்தனம் பண்ணணும் அப்படின்னு தோணும். இது பாபத்துக்கு இந்த ஒரு சக்தி உண்டு. இதுக்கு வாசனா அப்படின்னு பெயர். அடுத்தது கர்மாந்தரங்களில் தகுதியின்மையை ஏற்படுத்தல். அடுத்தது பாபம் பண்ணோன்னா நமக்கு வேற கர்மத்தில் நமக்கு யோகியதை இல்லாது போயிடும். ஒரு பாபம் பண்ணபடினால இன்னொரு கர்மத்துக்கு யோகியதை இல்லை அப்படின்னு ஆயிடும். எப்படின்னா சந்தியாகினா அசி குளிக்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் இன்னொரு கர்மா பண்ண முடியாது. அது மாதிரி பாபம் பண்ணுறோனா இருப்பான் வேற ஒரு கர்மா பண்ண முடியாதபடி அதுக்கு அயோக்கியதை உண்டாக்கிடும். தன்னை போன்ற பிற பாப செயல்களில் ருச்சியை உண்டாக்குதல். அடுத்து ருச்சியை உண்டாக்குதல் இன்னொன்று, ருச்சியை உண்டாக்குனா பாபம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கி தரும். இது பாபத்துக்கு அது ஒரு சுபாவம் உண்டு அப்படின்னு தைரியமாக வருமோ, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கிடும். இந்த ருச்சி இதுக்கு தான் வாசனின் பேர். இந்த ருச்சியை உண்டாக்குறதுக்கு தான் வாசனான்னு சாஸ்திரத்தில் பேர் வச்சுருக்கான். அதனால் பாபமானது வாசனை உண்டாக்கும். இதுதான் பெரிய, அதாவது தண்டனை கொடுத்து துக்கத்தை கொடுத்து தண்டனை கொடுக்கும்ங்கிறது கூட சாதாரண விஷயம்தான். ஆனால் திருப்பி 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 அந்த பாபத்தையே பண்ண வச்சிடும். அது ஞானத்தை நசிப்பிச்சு திருப்பி திருப்பி பாபத்தை பண்ணி வச்சிடும் அப்படிங்கிற ஒரு சுபாவம் பாபத்துக்கு உண்டு. அதனால் பாபத்தினுடைய இந்த அநேக சக்திகள் இருக்குள்ளோ, இதுக்கெல்லாம் பாப சக்திகள்னு, இதெல்லாம் மனசில் வச்சுருந்தான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் அசேஷதா ஒன்று கூட கொஞ்சம் இந்த பாபத்தினுடைய அம்சத்தில் ஒன்று கூட பாக்கி இருக்கக்கூடாது. பாபத்துக்கு மூணு நாலு அம்சம் இருக்கும் இல்லையோ, மூணு நாலு அம்சத்தில் எந்த அம்சமும் பாக்கி இல்லாமல் மொத்தமாக க்ஷமிச்சிடும். சர்வான் அப்படின்னா எல்லா பாபங்களையும் க்ஷமிச்சிடும். அசேஷதா அப்படின்னா இதில் ஏதாவது அம்சங்கள்லாம் பாக்கி வைக்காமல் எல்லா அம்சங்களையும் எடுத்துடும், க்ஷமிச்சுக்கணும் என்ன அர்த்தம். அதனால் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. பாபம் அப்படின்னா என்ன, பாபத்தினுடைய சக்தி அப்படின்னா என்ன, இதெல்லாம் பற்றி விஸ்தாரமாக ஸ்ரீபாஷ்யாதிகளில் பகவத் பாஷ்யகாரர் சாதிச்சிருக்கார், நிறைய விசாரங்கள்லாம் பண்ணியிருக்கார். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்தில் சொன்னாத விஷயத்தையோ இல்லை சாஸ்திரத்துக்கு சொன்னதுக்கு நேர் எதிரான விஷயத்தையோ நாம் செஞ்சோன்னா அதனால் பகவானுக்கு ஒரு அப்ரீதி வரும். நம்மக்கிட்ட பிரீத்தி இருக்காது, அனுகிரகம் இருக்காது, நிகிரகம் வரும். அதுக்கு தான் பாபம்னு பெயர். பாபம் அப்படின்னா புண்ணியம் அப்படின்னா பகவானுடைய பிரீத்திக்கு விஷயமா இருக்கிறதுக்கு புண்ணியம்னு பெயர். நல்ல காரியத்தை பண்ணோன்னா தர்ம காரியத்தை பண்ணோன்னா பகவானுக்கு பிரீத்தி வருவான். அந்த பிரீத்தினால இவனுக்கு ஏதாவது பலம் கொடுக்கணும்னு நினைப்பான். அதனால் பகவானுக்கு ஒரு பிரீத்தி வருது இல்லையோ அதுக்கு தான் புண்ணியம்னு பெயர். பகவானுக்கு ஒரு அப்ரீதி உண்டாகிறது இல்லையோ அதுக்கு தான் பாபம் அப்படின்னு பெயர். அதனால் புண்ணியம் பாபம் அப்படிங்கிறது வேறு தனியாக ஒன்றும் கிடையாது. பெருமாளுக்கு பிரீத்தி இருந்தால் புண்ணியம்னு, பெருமாளுக்கு அப்ரீதி இருந்தால் பாபம் அப்படின்னு அர்த்தம். பாபத்தினுடைய சக்தினா என்னன்னு கேட்டோன்னா அதுவும் பகவானுடைய ஒரு நிகிரகம் தான். பகவானே என்ன பண்ணுறார், இவனை ஒதுக்கிட்டாருன்னா அந்த ஒதுக்கிறதுக்கான அதனுடைய பலம் இருக்கும் இல்லையோ, அந்த பலத்தினால் இவன் மறுபடியும் அதை திருப்பி பண்ணுவான். ஆனால் பாபங்கிறதே பெருமாளுடைய நிகிரகம் தான்னா, பாபத்தினுடைய சக்திங்கிறது அதுவும் பகவானுடைய ஒரு நிகிரக விசேஷம்தான் அப்படிங்கிற உதாகரணமாக பாபத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. தத்வஜானத்தை மறைச்சிடும் அப்படின்னு பார்த்துருவோம். தத்வஜானத்தை இல்லாத பண்ணிடும். பகவானுக்கு இவன்கிட்ட ஒரு பாப காரியத்தை இவன் பண்ணா வச்சுப்போம், அப்போ பகவானுக்கு இவன்கிட்ட வந்து அப்ரீதி வரும். ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு, இந்த அப்ரீதினால போடாப்போ உனக்கு ஒன்றும் புரியாது போ அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சுடுவோம். ரொம்ப சுருக்கம். அப்போ என்ன புரிய வேண்டியது புரியாது போடும். அதுதான் தத்துவத்தை மறைக்கும். ஒரு அப்ரீத்தினால ஒருத்தருடைய சங்கல்பம் வரலாமோ இல்லையோ, நம்ம அப்பா அம்மா நம்ம பெரியவர்கள்லாம் இருக்கா அவள்கிட்ட போய் நாம் அவசாரப்பட்டோன்னா சரிதான் போடா முட்டா உனக்கு ஒன்றும் புரியாது போ இன்னும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ புரிய வேண்டியதும் நமக்கு புரியாது போயிடும். ஏன்னா அவளுடைய அப்ரீத்தினால பகவானுடைய சங்கல்பத்தினாலே எல்லாம் புரியணும். இப்போ பகவானுக்கே இப்படி ஒரு சங்கல்பம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு வந்து
இவன் கிட்ட இவன் பண்ண காரிய பாவ காரியத்தினால பகவான் வந்து இவனை பிடிக்காத போய் இவனுக்கு தத்துவஞானம் வராது போகட்டும்னு சங்கல்பிச்சுருவான். அப்போ தத்துவஞானம் வராது போய்டு. யாருக்கு தத்துவஞானம் வரணும் அப்படின்னு சொல்றானோ, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏன மாம் உபயாந்தி தேங்கிற பகவத்கீதையில கண்ணன். தேஷாம் சததயுக்தானாம், யார் வந்து எப்பவுமே யோகம் பண்ணணும், பகவானை குறித்து யோகம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு கூட யார் இருக்காளோ, பஜதாம் பகவான்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, அவளுக்கு ததாமி புத்தி யோகம், அவளுக்கு புத்தியை நானே கொடுக்குறேன், அவள் வந்து பக்தி பண்ணுறதுக்கும் இல்லை யோகம் பண்ணுறதுக்குமான புத்தியை நான் கொடுக்குறேன், பிரீத்திபூர்வகம் ரொம்ப பிரீத்தியோடு கொடுக்குறேன் அப்படிங்கிற பிரீத்தியோடு அவளுக்கு அந்த புத்தியை கொடுக்குறேன், ஏனமாம் உபயாந்தித்தே அந்த புத்தியை வச்சு நான் அவள் எங்கிட்டே திருப்பி வந்து சேருவாள். யார் எங்கிட்ட பக்தி பண்ணி எங்கிட்ட எப்போவுமே யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோடு யார் இருக்காளோ அவளுக்கு யோகத்துக்கு தேவையான ஒரு புத்தியையும் பக்தியையும் நான் மேலும் மேலும் வளர செய்கிறேன். அதை சொல்லும்போது பகவான் கண்ணன் வந்து பகவத்கீதையில் பிரீத்திபூர்வகம் ததாமி அப்படிங்கிறான், ரொம்ப பிரீத்தியோடு கூட நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் பகவானுக்கு நம்மக்கிட்ட பிரீத்தி இருக்குன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்போ தத்துவங்களையெல்லாம் நமக்கு புரியும்படி பண்ண வைப்பார். பகவானுக்கு நம்மக்கிட்ட அப்ரீத்தி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கேட்டால், நமக்கு புரிய வைக்காத பண்ணிவிடுவார். எது நேரம் புரியணுமோ புரிய வேண்டிய விஷயமே நமக்கு புரிய வைக்காமல் அதை மறைக்க வச்சுருவார். அதுதானே பிரீத்தி அப்ரீத்தியுடைய காரியம். அதனால் பாபம் அப்படின்னா பகவானுடைய ஒரு நிகிரக சங்கல்பம், பகவானுடைய ஒரு அப்ரீத்தி, இந்த அப்ரீத்தினால வர நிகிரக சங்கல்பம். அந்த பாபத்தினுடைய சக்தி அப்படின்னா என்ன கேட்டால், அதுவும் ஒரு சங்கல்பம் தான், அதுவும் பகவானுடைய சங்கல்பம் தான், இவனுக்கு ஒன்றும் புரியாத போயிட்டோம் அப்படின்னு சங்கல்பம் தான். ஆக இதையெல்லாம் க்ஷமஸ்வ, இதையெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். நான் பண்ண அபச்சாரங்கள் மொத்தத்தையுமே க்ஷமிச்சுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். க்ஷமிச்சுக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு மேலே பாபம்னா என்ன தெரிஞ்சு போச்சு, பகவான் இதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படிங்கிறோமே, க்ஷமைனா என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய நிகிரகத்தை தவிர்க்க வேணும் என்று அர்த்தம். இதனால் உமக்கு வர அப்ரீத்தி இருக்கோ இல்லையோ, இந்த அப்ரீத்தியை மாற்றிண்டு நீர் பண்ண வேண்டிய நிகிரகம் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். க்ஷமா அப்படின்னா கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராமல் இருக்கிறதுக்கு தானே க்ஷமா அப்படின்னு பெயர். நாம் பண்ணியிருக்கிற அபச்சாரத்துக்கு நம்மக்கிட்ட கோபம் வரணும் பெருமாளுக்கு, ஆனால் அதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராமல் இருக்கணும். அவிஜ்ஞாதா என்னும்படி நின்று அப்படிங்கிற தேசிகன் ரகசிய தேசாரத்தில், அவிஜ்ஞாதா என்னும்படி நின்றுங்கிற அவிஜ்ஞாதானா, அவிஜ்ஞாதா சகசிராம்சுகள் சகசிராத்தல் திருநாமம் இருக்கு பகவானுக்கு, அவிஜ்ஞாதா சகசிராம்சர் விதாதா கிருதலக்ஷணா என்ன திருநாமம் இருக்கு. அவிஜ்ஞாதானா தெரியாதவன் அர்த்தம், தெரியாதவன் பகவானுக்கு ஒரு திருநாமம் வரும், அவன் விஜ்ஞாதான் தானே பகவானுக்கு வரணும். சர்வஜ்ஞனா சொல்லியோ, அவனுக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது இல்லையோ, அதனால தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது அப்படின்னால விஜ்ஞாதாவா இருக்கிற அப்படின்னால விஜ்ஞாதான் திருநாமம் வச்சா சரியா இருக்கும், அவிஜ்ஞாதான்னு திருநாமம் இருக்குது. ஆனால் சஸ்திரநாமத்தில் இருக்குது அவிஜ்ஞாதான் தான் இருக்குது திருநாமம். இப்போ அவிஜ்ஞாதானா என்ன அப்படின்னா அதுக்கு தான் வியாக்கியானம் பண்ணிருக்க இப்போ தேசிய அவிஜ்ஞாதா இன்னும்படி நின்று. அவிஜ்ஞாதானா என்ன அப்படின்னு கேட்டானா, நல்ல பக்தர்கள் வந்து ரொம்ப பகவானுக்கு ரொம்ப வேண்டிய பக்தர்கள்லாம் வந்து இந்த மாதிரி சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திச்சிருந்தான்னா, அப்போ இதுவரைக்கும் இவன் பண்ண பாபங்கள்லாம் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் பகவான் க்ஷமிச்சுக்கிறான். க்ஷமிச்சுக்கிறான்னா என்ன பண்ணுறான்னா அவிஜ்ஞாதா, அது பண்ணதே இவனுக்கு தெரியாதவான்னு நடந்துடுவான். இவன் இத்தனை அபச்சாரங்கள்லாம் பட்டான் அப்படிங்கிறதே தனக்கு தெரியாத மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துருவான். அதனால் அவிஜ்ஞாதானா தெரியாதவன் அர்த்தம் இல்லை, தெரியாத மாதிரி நடந்துக்கிறவன் அர்த்தம். தெரியாத இந்த பாபங்களையெல்லாம் பக்தர்கள் தெரியாத மாதிரி நடந்துக்கிறவன் அர்த்தம். அதனால் அடுத்த திருநாமம் சகசிராம்சு, சகசிராம்சு அப்படின்னா ஆயிரம் விதமான ஞானம் உடையவன் அர்த்தம் அதுக்கு. அப்போ நேர் எதிராக வரும், அவிஜ்ஞாதானா தெரியாதவன் அர்த்தம், சகசிராம்சு அப்படின்னா சகசிர சீரிஷா சகசிராட்ச சகசிரபாத்துன்னு ஆயிரம் அப்படின்னா அநேகம்னு அர்த்தம் இங்கெல்லாம். அதனால் அநேக ஞானம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது எந்த விஷயத்தில் ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஞானம் நன்னா உண்டு. ஆனால் பக்த அபச்சாரங்கள் விஷயத்தில் அபச்சாரத்தை பிரார்த்திக்கும் போது பகவான் வந்து அவிஜ்ஞாதா, பிரார்த்திக்கும் போது மாத்திரம் இல்லை, சிலதெல்லாம் அபுத்திபூர்வமான அபச்சாரங்கள் சிலது இருக்குது, நம்ம தெரியாமல் நாமளே பண்ணுற அபச்சாரங்கள் நமக்கே தெரியாது, ஆனால் பகவானுக்கு தெரியும் இல்லையோ. ஆனால் தெரிஞ்ச அவன் என்ன பண்ணுறாங்கட்டா, அதில் அவிஞ்ஞாதாவாக இருக்கான், அது தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி இருக்கான்.
நம்மையும் தெரியாம நம்ம பண்ண அபசாரங்கள் இருக்கும் இல்லையோ, பக்தர்கள் வந்து தன்னைக்கே தெரியாமல் இவர்கள் பண்ற அபசாரத்தை பகவான் வந்து கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது, அதை கணக்கில் சேர்த்து வச்சு மன்னிக்கிறதுங்கிறதே கிடையாது, அதை கணக்கிலேயே பகவான் எடுத்துக்கிறது கிடையாது. தெரிஞ்சு வேறு தப்பு பண்றான் பாருங்கோ, அதுதான் பெருமாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அதுதான் அவன் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. தெரியாம அபுத்திபூர்வ அபசாரம் புத்திபூர்வ அபசாரம்னு ரெண்டா பிரிச்சிருக்கான், புத்திபூர்வம் பண்ற அபசாரமும் புத்திபூர்வம் இல்லாமல் அதுவாக சம்பவிச்சுடுற அபசாரங்கள். அதுவாக சம்பவிச்சுடுற அபசாரங்கள் தான் போய் வழியும் புதுருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும், அதெல்லாம் தீயில போட்ட தூசு மாதிரி பகவான் கிட்டே போகாது, அது நெருப்புல பஞ்சு போட்டா மாதிரி இந்த அபசாரங்கள்லாம் பஸ்மாயிடும், மொத்தம் புசுங்கி போயிடும். ஆனா புத்திபூர்வம் பண்ற அபசாரம் தான் பகவானால் க்ஷமிக்க முடியாம போகும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கணும், சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படி அசேஷதா க்ஷமஸ்வன்னு பிரார்த்திச்சிருந்தோம்னா அப்ப பகவான் இவங்கிட்டையும் அவிஜாதாங்கிற மாதிரி, சரி மொத்தத்தையும் ஏதாவது ஒண்ணும் நடக்காத மாதிரி சரிதான் பரவாயில்ல அப்படின்னு நடந்தது மொத்தத்தையும் பகவான் மன்னிச்சிருவானா, மறந்துருவானா, மறந்து மன்னிச்சிருவானா. அதனால பாப சக்தி பேத நிரூபகா அப்படிங்கிறது, பாபங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நிரூபணம் பண்ணார், பாபத்தினுடைய சக்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார், அந்த பாபத்தை எல்லாம் பகவான் எப்படி க்ஷமிப்பான் அப்படிங்கிறதையும் நிரூபணம் பண்ணியாச்சு. இனிமே அடுத்தது பாபத்தினுடைய பரிகாரமா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான திருநாமங்கள் அடுத்து 509வது திருநாமத்திலிருந்து இனிமேல் வரப்போகுது, அதை மெதுவாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.